அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடன் கொடுக்கப்பட வேண்டியவர் மரணித்து விட்டால் கடனை பெற்று கொண்டவர் அந்த கடனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வாறு இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கோ அல்லது அடுத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கோ என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான அம்சங்களும் தெளிவாக நமது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்றும் நமது மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இன்னல்கள் படுகிறான் என்றால் அவனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கைங்கரியமே இந்த கடன் உதவி என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் கடனை பற்றிய ஒரு நீண்ட வசனத்தில் கடன் கொடுப்பவர்களும் கடன் எடுப்பவர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த வகையில் ஒருவர் கடன் பெற்றுக்கொள்கின்ற போது அதை திருப்பி செலுத்தி விடுவேன் என்ற எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஹத அம்வால் அன்னாஸ் யுரீது அதா ஆஹா, யார் ஒருவர் மக்களுடைய பொருளை கடனாக அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு எடுத்துக்கொள்கிறாரோ அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருடைய கடனை திருப்பி செலுத்தி விடுவான் என்றும், வமன் அஹதஹா யுரீது இத்லாஃபஹா, அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு யார் கடன் பெற்றுக்கொள்கிறாரோ அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் என்று சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கடனை பெற்றுக்கொள்கின்ற போது அதை திருப்பி கொடுப்போம் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஏதாவது தவணை அடிப்படையில் கால வரையறையில் நாங்கள் கடனை தருவதாக சொல்லி அதை பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த தவணையில் கடனை கொடுத்து விட வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா பக்ரா 281வது வசனத்தில் வயின்கானது உஸ்ரத்தின், கடன்பட்டவர் அதை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி தர முடியாதவாறு அவர் கஷ்டமுடையவராக இருந்தால் ஃபனலிரத்துன் இலா மைசரா, கடன் திருப்பி கொடுக்க வசதி ஏற்படும் வரை கடன் கொடுத்தவர் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே கடன் கொடுத்தவர் உங்களுக்கு வசதி வந்தவுடன் திருப்பி தாருங்கள் என்று கூறியிருந்தால் கடன் பெற்றவர் தனக்கு வசதி வருகின்ற வரைக்கும் அதை பின்படுத்தலாம். அதே நேரம் கடனை திருப்பி கொடுக்க முன்னால் கடன் கொடுத்தவர் மரணித்து விட்டால் அந்த கடனை அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விடலாம். குடும்பத்தாரும் யாரும் இல்லை என்றால் அப்பணத்தில் அந்த கடனில் ஏதாவது நலவான காரியங்களை செய்து அதை அவருக்காக சதகா ஜாரியா என்ற அடிப்படையில் செய்துவிடலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம் பிஸ்.